இப்போ இப்படி பாக்கும்போதுலாம் ஒண்ணும் தெரியல. ஆனா இப்ப உங்களை இப்படி பார்த்தோன்னே சரி நான் ஃப்ரீயா தான் ஊத்திட்டு இருக்கேங்க. ஒரு சுதந்திரமான நாட்டில் வந்து ஒரு சுதந்திரமா இது பண்ண முடியலன்னா என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். ஆமா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க, உட்காந்துக்கலாமாங்க. ஏன் ஆ நல்லா சிரித்த முகமாக இருக்கீங்க. அப்பா அப்பா ஆ சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, சின்ன பிரச்சனை தாங்க. சரியாயிருங்க, சாரிங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறணும். இல்லை 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 ஆ அப்பா வேறு இல்லைங்க, வேறு அங்கே எதுவுமே என்னால் எந்திக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேங்க. நான் இப்போ நல்ல செட்டில் ஆன மாதிரி இருக்கீங்க. சாரிங்க, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறணும். இல்லை இல்லை ஆ என்ன பிரச்சனை உங்களுக்கு? அதாங்க இதாங்க என் பிரச்சனையே. திடீர்னு இந்த மாதிரி, அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்து இது ஒரு நோயிங்க. என்னென்னா ஒரு அழகான பொண்ணை பார்த்தா வந்து எல்லோரும் பசங்களாம் மயக்கம் தான் போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் மட்டும் எனக்கு வந்து சின்ன அழகான புரிஞ்சிருச்சுல. அதான் முடியல என்னால். சாரிங்க, ஏங்க சிரிச்சுட்டே இருக்கீங்க. நிறைய பேர் என்னை பார்த்து இப்படி தான் சிரிப்பாங்க, ஸ்கூல்லையும் காலேஜில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருப்பானா எல்லாம் சிரிச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, சிரிப்பாக இருக்கும். நம்ம என்னங்க ஏதோ சொல்ல வரீங்க? உங்களை நினைச்சா சிரிப்பா இருக்கா? இப்ப இப்படி பாக்கும்போதுலாம் ஒண்ணும் தெரியல. ஆனா இப்ப உங்களை இப்படி பார்த்தோன்னு தெரியலங்க, சாரிங்க. வந்து அதான் ஒரு பொண்ணை பார்த்து உங்களை பார்த்து ஆக்சுவலா எனக்கு அழகுல மயங்க தான் தோணும். தவிர அழக பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் சிரிக்க சிரிக்க அசிங்கப்படுத்துறீங்க. ஆஹா அசிங்கப்படுத்தலைங்க. இது இது இல்லைங்க இருக்கு. இது இது என்னங்க அசிங்கம்? எனக்கு புரியல. எல்லாருக்கும் இது தானேங்க, இது என்ன அசிங்கம் எனக்கு புரியல. ஆக்சுவலாக இங்கே சூப்பர் மேன், பேட்மேன், ஸ்பைடர்மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஒரு பாட்மேன் நினைக்கிறேன். ஒத்துக்கிறீங்களா? ம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. என்னாச்சு? நிம்மதியை தேடி தான் இங்கே வருவாங்க. நீங்கள் என்ன நிம்மதியாகவே விட மாட்டேங்க. நானும் அதே தாங்க. என் நிம்மதியாக ஒரு இடத்துல இது பண்ண முடியலங்க. ஒரு சுதந்திரமான நாட்டில் வந்து ஒரு சுதந்திரமாக இது பண்ண முடியலனா என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். ஆமாம் என்னங்க ஏதோ வேற எங்கேயோ போய் உட்காரலாம். என்னால் எந்திக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேங்க. எந்திச்சா பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எந்திக்க மு கலாய்க்கவாங்க செய்றேன். நீ பார்த்தே இருக்கங்க பாரு, வந்துட்டே இருக்கீங்க. சரி சரி நான் ஃப்ரீயா தான் வந்துட்டு இருக்கேங்க. அப்பா முடியலங்க. எப்பா இந்த இது ஒரு நோய் தாங்க. இந்த நோயை தீர்க்கணும்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்களால உங்களால தான் முடியுங்க. ஏதாச்சும் ஒரு அழகான பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோய் இது தானா இதாயிருங்க. பசங்க ஃபோனில் வந்து பொண்ணுங்க நம்பரே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி இப்படி தான் வரும். அதுதான் எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஒரு அழகான பொண்ணு உங்களை மாதிரி ஒருத்தவங்க நம்பர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் எனக்கு வந்து இந்த இது க்யூர் ஆயிடும். ஐயோ நம்பர் கேட்கல, இல்லை சீசன் நம்பர் கேட்கலாம் இல்லை, அப்படியும் வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. வருது தானா இந்த ஃபோன் பாருங்க. அப்போ ஃபோன் நோண்டி பாருங்க, அழைச்சி பார்த்தாலும் ஒரு பொண்ணு நம்பர் கூட இருக்காதுங்க. இப்போ பாருங்க என் பிரச்சனையை தீர்க்க வந்து உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு
பார்வையில ஊசி போடுறீங்க. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னும் சரிங்க, இதில் உங்க நம்பர் டைப் பண்ணுங்க, எனக்கு அடுத்த செகண்ட்ல வராதுங்க, நம்புங்க. டைப் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க. ஏ பாருங்க, வரல, வரலங்க, உண்மையில வரல. ஏங்க, நீங்க நம்பர் கொடுத்தவொடனே எனக்கு கியூர் ஆச்சுன்னா அப்ப நீங்க வாழ்க்கை ஃபுல்லாக என் கூட இருந்தா கன்ஃபார்மா சொல்றேன். எனக்கு எங்க வீட்டில் நான் ரெஸ்ட்டுமே கட்ட மாட்டேன். கொடுங்க சரியா நினைக்கிறேன். இந்த வழி போக்குன்னா ஒரே வழி, உங்க போன் நம்பர் தாங்க. போன் நம்பர் நம்பர் மட்டும் கொடுங்க. நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நான் எதுக்குங்க நம்பர் கொடுக்கணும்? உங்களுக்கு நோய் இருக்குன்னு நான் என்ன பண்றது? ஆனா நீங்க தாங்க டாக்டர், நீங்க தாங்க சரி பண்ண முடியும். நான் டாக்டர் இல்ல. அதான் உங்க பார்வையில ஊசி போட அப்பவே சொன்னாங்க. ரெண்டு ஊசியா போட்டுருங்க. ரெண்டு கண்ணு இருக்கீங்க, ஒரு கண்ணு எனக்கு, இன்னொரு கண்ணு உங்களுக்கு. உடம்பு பாருங்க, சொன்னலாம் இல்லையா? ரொம்ப நன்றிங்க. எனக்கு இவ்வளவு நாள் சரியா வந்தது இந்த அழகுனால சரிப்படுத்துவீங்க தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்திருப்பேங்க. அப்ப ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருப்பீங்க? ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்திருப்போம். தேங்க கேளுங்க, எங்களுக்கு வந்து இப்போ வயிறு சரியாயிருச்சு, ஆனா மனசு கொஞ்சம் பாரமாவே இருக்கு. உங்களுக்கு இருக்கா? மனசு கொஞ்சம் பாரமாவே இருக்குல்ல. ஒண்ணு இல்லங்க, உட்கார்ல அதான் நான் என்ன சொல்றேன், நான் ஒரு பைக் இருக்கு, நம்ம ஒன்றும் ட்ரிபிள் ஸ்பேர்ல ஏதாவது பகல் மோதி ஏதாச்சும் ஒரு சரி ரைட் ஓகே. அப்படி போயிட்டோம்னு சொல்லுவாங்களேன், நம்ம மனசு சந்தோஷமாயிரும், நல்லா நாங்களும் ரிஃப்ரெஷ் ஆயிருவோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவங்க வருவாங்களா? ஒண்ணுங்க, தூரத்துல ஒரு கேமரா இருக்கா அங்க ஸ்ட்ரைட்டா? என்னன்னா திடீர்னு யாரா பக்கம் வந்து ஃபாட் பண்ணா என்ன ரியாக்ஷன் கொடுப்பீங்கன்னு நோட் பண்றதுக்கு ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலான்ட்டு நெல்லை கிருஷ்ணன் ஒரு யூடியூப் சேனலுக்காக சும்மா ஒரு பிராங்க் வீடியோ மாதிரி பண்ண ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும். இந்த வீடியோ மட்டும் யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெல்லை 360ல உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் பண்ணுங்க. நெல்லை 360
நல்லை 360-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆனா இப்போ ஏதோ உண்மையில எனக்கு ஏதோ வர மாதிரி என்ன சரி ஆயிடுச்சு ப்ரோ. ஆனா படத்துக்கு போறது வந்து பண்ணிதான். ஆமா படத்துக்கு நீங்க கண்டிப்பா பண்ணணுங்க. வண்டி ரிட்ரிபிள்ஸ் போயிடலாம். நம்மள வேணாங்க. உங்க கண்ணையாவது பாத்துட்டு நான் கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்கோம். படம் என்ன ஒரு 3 hour ஓடுமா? 24 hours உங்க கண்ணை பாக்குறோம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க உட்காருங்க, நான் அப்படியே கண்ணை பாத்துறேன்.